Hi, welcome back to the Grammar Park channel. This is Sharanisha. In this session, we are going to see the line by line explanation on Paradise Lost Book 9 written by John Milton. Before getting into this video, please like, comment, share and subscribe this channel and press the bell icon in order to see further videos. Hi, this is the special session because 100 videos vandu iniki cross panni poyaachi. This is the 101st video. And in the 101st video vandu especially Milton pathi podanum abdingaradhukagave vandu I just was waiting. And so in the success vandu kandipa ungalaala dhaan nadandhathu. And so idhu varaikkum neenga support panna ore vishayathaala dhaan vandu ivlo 100 videos vandu poda mudinjathu. And making videos is not so easy, especially in learning purpose ku make pandradhila, especially in the English literature romba rombave kashtam dhaan. But idu ellathukume vandu neenga sonna and the words vandu rombave enakku motivational ah irundhirukku. And adukku seriously na ungalku romba nandri solikiren. Because yen appadina every time neenga vandu romba motivational ah romba supportive ah vandu few people comments pannite irkeenga. குறிப்பிட்ட சில பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு எப்போ வீடியோஸ் போட்டாலும் உடனே பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணுறது அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்திருக்கு. இவங்களுக்காகவே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இவ்வளோ சிரமத்துலேயும் ஸோ நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து சென்ட் பண்ணுறீங்க அண்டு க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஸோ அதையும் வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நானும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு இது இன்ட்ராக்டிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இது காட்டுது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வி ஹாவ் ரீச்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள் உங்களால் தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு. ஸோ லெட் அஸ் சி அபவுட் ஜான் மில்டன். John Milton was born in 9th December 1608, Broad Street, Cheapside, London, in England. So, John Milton எங்க பிறக்கிறாரு அப்படின்னா 9th December 1608ல Broad Street அப்படிங்கிற இடத்துல Cheapside-ல இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. அண்ட் இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இவரை வந்து புதைக்கப்படுறாரு. அண்ட் இந்த பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ஆங்கிலிக்கன் சர்ச். அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு இவருடைய ஞாபகார்த்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயட்ஸ் கார்னரில் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு மோனுமெண்ட் எரெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவருடைய ஆக்குபேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் அன் இங்கிலீஷ் போயட், அண்ட் இன்டலெக்சுவல் ரைட்டர், அண்ட் ஆல்சோ ஹீ ஹாஸ் ஒர்க்ட் அஸ் அ சிவில் சர்வெண்ட். ஸோ சிவில் சர்வெண்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. எங்கே எப்போ அப்படின்னா இந்த காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து அண்டர் இட்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஆலிவர் க்ரோம்வெல். ஸோ ஆலிவர் க்ரோம்வெல்க்கு அதாவது வர்றதுக்கு முன்னாடியும் வந்துட்டு இவர் வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. தென் ஆலிவர் க்ரோம்வெல் வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு ஹீ ஒர்க்ஸ் அஸ் அ சிவில் சர்வெண்ட். அண்ட் இவருடைய பெஸ்ட் நோன் எபிக் போயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இட் இஸ் த பேரடைஸ் லாஸ்ட். ஏன்னா இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அதாவது எப்போ எழுத ஆரம்பிக்கிறாரோ அப்போருந்தே வந்துட்டு இவருக்கு என்ன அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் எபிக் போயம் வந்து லிட்ரேச்சரில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பட் லேட்டர் பீரியட் அதாவது இவர் வந்து பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இவரால் இதை எழுத முடிஞ்சுது. ஸோ இட் இஸ் த லிட்ரேச்சர்லேயே வந்துட்டு ரொம்ப கிரேட்டஸ்டான ஒரு எபிக் போயம், ஒரு எபிக் ரைட்டிங் அப்படின்னா அது மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை எதில் எழுதியிருக்காரு அப்படின்னா ஹி ஹாஸ் ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ட்ஸ். இவருடைய ஸ்டைல் ஆஃப் த ரைட்டிங் இஸ் பிளாங்க் வேர்ட்ஸ். அண்ட் இந்த பிளாங்க் வேர்ட்ஸை வந்து யார் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் த ஏர்ல் ஆஃப் சரே. அண்ட் இவருக்கு அப்புறம் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் அண்ட் அதர் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிளாங்க் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈவன் இந்த மாடர்ன் ரைட்டர்ஸும் வந்துட்டு பிளாங்க் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிட்டுருக்காங்க. And இவருடைய alma mater, it means where he has studied. He has studied in Christ College and Cambridge University. ஸோ ஜான் மில்டன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரைட்டர் பிகாஸ் அவருடைய அந்த வொக்காபுலரி யூசேஜ், அந்த லாங்குவேஜ், அந்த அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இவர் வந்து ப்ரைஸ் பண்ணாத ரைட்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவரை பற்றி படிக்கணும்னா தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் பிகாஸ் இவர் பிறந்த பீரியட் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியில் தான் வந்து பிறக்கிறாரு. ஸோ நிறைய இருக்குது இவரை பற்றி படிக்கிறதுக்கு வந்துட்டு நிறையவே இருக்குது. அண்ட் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்துட்டு ஸோ லிட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் போதுமானது. ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ இவருடைய ஸ்பௌசஸ் பற்றி பார்க்கலாம், அதாவது வைஃப்ஸ்.
ஸோ இவர் வந்து டோட்டலி எத்தனை மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 மேரேஜஸ் பிகாஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் இட் கேவ் ஹிம் அ ஃபெயில்டு லைஃப். ஸோ அதனால அடுத்தடுத்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா மேரி பவல் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு இன் 1642 அண்ட் 1652 வந்துட்டு அவங்க இறந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த இயர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ். அண்ட் கேத்ரின் வுட்காக்கு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு 1656 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1658 வந்துட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு எலிசபெத் மென்ஷலை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அண்ட் 1663 இந்த மேரேஜ் நடக்குது. அண்ட் இவருக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ், லாத்தின், க்ரீக், ஹீப்ரூ, ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ், ஓல்ட் இங்கிலீஷ், டச், அராமிக், சிரைக். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இவருக்கு வந்து தெரியும். தெரியும் இன் த சென்ஸ் ஹி ஹஸ் ஸ்டடிட் தோஸ் ஒர்க்ஸ், அந்த லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து படிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பேரடைஸ் லாஸ்ட் போர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இவருக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அக்கர் ஆகுதோ, ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு ஹி ப்ரேஸ் த காட். பிகாஸ் ரோமன் மித்தாலஜிஸ்லாம் வந்து எழுதும்போது ரைட்டர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து காடை வந்து டெய்ட்டியை வந்துட்டு இன்வோக் பண்ணுறாங்க, அதாவது கடவுளை வந்து நினைவு கூர்றாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்துட்டு இவரும் தன்னுடைய பேரடைஸ் லாஸ்ட்ல வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம் அது என்னென்னு. அபவுட் த ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் மில்டன் வந்து எப்படி இருந்தது, அதாவது நம்ம ஒவ்வொரு ஆத்தருக்குமே வந்துட்டு நம்ம படிப்போம் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் ஸ்பென்சர், ஏஜ் ஆஃப் சாசர் இப்படி படிப்போம். பிகாஸ் அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதை படித்து. ஸோ அந்த மாதிரி இவருடைய ஏஜ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இட் வாஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் அ டெசிசிவ் ஏஜ், எஸ்பெஷலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெசிசிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் அது வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு செட்டில் ஆனது எப்போ அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து செட்டில் ஆச்சு. டியூரிங் த அந்த ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணது அந்த செட்டில் ஆனது இது எல்லாமே வந்துட்டு இவருடைய பீரியடில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா இட் கேவ் த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்துலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் மில்டன் பீரியடில். And it turned the English people into Catholic to Protestant. அதாவது இங்கிலாண்டில் இருந்த அந்த கேத்தலிக் பீப்புள் எல்லாமே வந்துட்டு இங்கே என்னவா மாறுறாங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ஸாக மாறுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் த இங்கிலாந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, த காமன் ஒபீடியன்ஸ் அண்டர் த கிங் டு ஜென்ட்ரிஸ், பீப்புள் வேர் காமன் அண்டர் த கிங். ஸோ கிங் வந்து அதாவது ரூலர் வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க, ரிமைனிங் பீப்புள் வில் பி வாட் லைக் ஸ்லேவ்ஸ், நம்ம வந்து மூவிஸில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் டேர்னிங் டு ஜென்ட்ரி. ஜென்ட்ரி இன் த சென்ஸ் வாட், அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் அண்ட் நேஷன் ஆஃப் ஓனர்ஸ் டு அ நேஷன் ஆஃப் வேஜ். ஸோ த பீப்புள் ஹூ ஹேட் பீன் த நேஷன் ஆஃப் ஓனர்ஸ் தே ஹாவ் டேர்ன்ட் டு பி wagers and idukapra enna agudhu appadina, so therefore from a peasantry to a capitalist society. So பீப்புள் வந்து அது வரைக்கும் லோ சோஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த நிலைமை வந்து மாறி இப்போ வந்து அது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியாக வந்து மாறுது. அண்ட் அதுக்கப்புறம் இதனால தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் காலனிஸ் அங்கே உருவாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் பேங்கிங் வந்து உருவாகுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் இங்கிலாந்துக்கு வந்துட்டு ஒரு பேசிக்காக வந்து இருந்தது எது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் மில்டன் தான். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் மில்டனில் அந்த பர்டிகுலர் டைமில் இந்த சேஞ்சஸ் எல்லாமே அக்கர் ஆகுது. ஸோ அதனால த ஏஜ் ஆஃப் மில்டன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பீரியட். லெட்ஸ் சீ த ஒர்க்ஸ் ஆஃப் மில்டன். மில்டன் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, ஸோ எல்லாமே வந்து ஃபேமஸ் தான். அண்ட் அதில் வந்து 3 பீரியட்ஸாக அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ மில்டன்ஸ் லிட்ரரி அண்ட் இன்டலெக்சுவல் லைஃப் தட் இட் இஸ் டிவைடட் இன்டு 3 பீரியட்ஸ், இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க 3 பீரியட்ஸாக. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஹிஸ் பர்த் டு த கன்க்ளூஷன் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன், அதாவது அவர் பிறந்ததுலேருந்து அவர் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பிகாஸ் அவருடைய லிட்டரி கரியர் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால இப்படி நம்ம 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரம் ஹிஸ் பர்த் டு த எஜுகேஷனல் கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்போனா 1608 to 1638. இது
வந்து ஏர்லி வேர்ஸ் பீரியட், அதாவது இவர் போயம் வந்து எழுது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பீரியட் தான் வந்துட்டு இந்த 1608 டு 1638. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் பொலிட்டிக்கல் லைஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பொலிட்டிக்கல் லைஃப்குள்ளே என்டர் ஆகிறாரு, பிகாஸ் ஹி ஹஸ் ஒர்க் அஸ் அ சிவில் சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1638 ஸ்டார்ட் ஆகி 1660 வரைக்கும். அண்ட் இட் இஸ் கான்சிடர்ட் டு பி ஆர் கால்ட் அஸ் த இயர் ஆஃப் ரெஸ்டரேஷன். இது ரெஸ்டரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய லைஃப்ல வந்துட்டு எப்படி எல்லாம் நடந்துச்சு இவருடைய ஏஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெஸ்ட்ரேஷன் அக்கர் ஆகுது. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஏஜ் ஆஃப் ரெஸ்ட்ரேஷன் இவருடைய செகண்ட் பீரியடை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இந்த பீரியட்ல வந்துட்டு இவருடைய ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எழுதுறாரு. அண்ட் இவருடைய போய்டிக் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த தேர்ட் பீரியட். தேர்ட் பீரியடை வந்து ஹிஸ் போய்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இது எப்போ அப்படின்னா 1662 to 1660 இருந்து 1674 வரைக்கும். ஸோ இவருடைய எல்லா கிரேட் ஒர்க்ஸுமே வந்துட்டு எப்போ வந்து எழுதப்படப்படுது அவரால் அப்படின்னா இந்த தேர்ட் பீரியடான அவருடைய போய்டிக் லைஃப்பில் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஃபர்ஸ்ட் பீரியடில் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் நேட்டிவிட்டி, இது எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1629 எழுதுறாரு. தி டூ இங்கிலீஷ் சானட்ஸ், அந்த டூ சானட்ஸுடைய நேம்ஸ் என்ன, டைட்டில்ஸ் என்ன அப்படின்னா ஓ நைட்டிங்கேல் அண்ட் How soon has time and five Italian ones. So இது எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1632 to 1630 இருந்து 1631 வரைக்கும். நெக்ஸ்ட் எல் அலிகரோ அண்ட் ஐஎல் பென்சரோசோ 1633 அண்ட் ஆர்கேடிஸ் வந்துட்டு 1630 இருந்து 1634 வரைக்கும் எழுதுறாரு. இதில் ஃபர்ஸ்ட் பீரியடில் எழுதக்கூடிய பாக்ஸு. அண்ட் காமஸ் அண்ட் லிசிடாஸ், காமஸ் எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1634 அண்ட் லிசிடாஸ் 1637. ஸோ எழுதி முடிக்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் இவ்வளோ ஒர்க்ஸ் வந்து எழுதுறாரு. And the second period contains the prose works we have already seen, Leia. So prose work when the second period ready to karan paathom. So what are the prose works? The pamphlet 1641 to 1642 varaikku eludraru, idukulla vandu pamphlets eludraru. So the pamphlets vandu especially ivar eludina rendu pamphlet eludraru, the second pamphlet tha adula romba important aanadhu, because he writes for the divorce, Leia. So adhaavadhu avarude first wife irukkaangala avanga vandu 17 years old ah irupaanga, ivarku vandu romba age adhigama irukum. So இவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க சண்டை போட்டுட்டு, அண்ட் வரமாட்டேக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப இவங்க கூட வந்து வாழ்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்குது. ஸோ ஸோ செகண்ட் ஃபேம்ப்ளட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீல்ஸ் வித் டிவோர்ஸ். அண்ட் இந்த இதில் வந்து என்ன டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா டாக்ட்ரின், அதாவது பிரின்சிபிள்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அந்த ஃபேம்ப்ளட்ஸில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏரியோபெச்டிகா அண்ட் ஆஃப் எஜுகேஷன், இது ரெண்டும் 1644 கம்ப்ளீட் பண்ணுறாரு. த டென்யூர் ஆஃப் கிங்ஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் ஐகனோகாலஸ் அண்ட் இது வந்து எப்போ எழுதுறாரு அப்படின்னா ஐகனோகாலஸ் வந்து 1649 இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எழுதுறாரு. அண்ட் டிஃபென்சியோ ப்ரோ பாப்புலோ, ஸோ இது 1651 எழுதுறாரு. டிஃபென்சியோ செகுண்டா 1654 அண்ட் டிஃபென்சியோ ப்ரோசே, ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் 1655. த ரெடி அண்ட் ஈஸி வே டு எஸ்டாப்ளிஷ் அ ஃப்ரீ காமன் வெல்த் அப்படிங்கிற ஒர்க்கு 1660 எழுதுறாரு இந்த ப்ரோஸ் ஒர்க்கு. And he has also written 16 English sonnets in 1642 to 1658. It's the third period. The third period is considered to be very important period in the life of Milton. It's especially in the literary career. So, இதில் தான் எழுதுறாரு என்னென்ன எழுதுறாரு அப்படின்னா பேரடைஸ் லாஸ், பேரடைஸ் ரீகேம், சாம்சன் அகானிஸ்டஸ் அப்படிங்கிற ஒர்க்ஸ், த்ரீ ஒர்க்ஸ் வந்துட்டு மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒர்க்ஸ். அண்ட் தே ஆர் கன்சிடர்ட் டு பி த கிரேட்டஸ்ட் லிட்ரரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ தேர்ட் பீரியடில் ஃபஸ்ட்டு பேரடைஸ் லாஸ்ட், இது தேர்ட் பீரியட் எஸ்பெஷலி என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு ஏறக்குரிய கம்ப்ளீட் ஐசைட் வந்து போயிடுது. அண்ட் இவர் வந்து ஐசைட் போயிடுது இல்லையா, ஸோ இது வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இவருக்கு ரொம்ப அதிகமாக படிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்துட்டு மிட் நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கவே மாட்டாராம், அதாவது 12 முன்னாடி தூங்கவே மாட்டாராம், அது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப படிச்சுட்டே இருப்பாராம். இவர் படிச்சுட்டே இருக்கும்போதே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு அதிகமாக கண் வலி தலைவலியெல்லாம் வருது. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய ஐசைட் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் அப்போவே ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. அண்ட் இந்த எஸ்பெஷலி இந்த பேரடைஸ் லாஸ்ட், எஸ்பெஷலி இன் திஸ் தேர்ட் பீரியட் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்ப்ளீட் ஐசைட். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு கிரேட் எப்பிக்கு எழுதணும் அப்படிங்கிறது இவருக்கு வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஒரு ஆம்பிஷனாக இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வாட்
பேரடைஸ் லாஸ்டையும் வந்து எழுதுறாரு. திஸ் பேரடைஸ் லாஸ்ட் வாஸ் ரிட்டன் இன் 1667 அண்ட் பேரடைஸ் ரீகெயின் வாஸ் இன் 1671 அண்ட் சாம்சன் அகோனிஸ்டஸ் இன் 1671. ஸோ பேரடைஸ் லாஸ்ட்ல வந்துட்டு டோட்டலி இட் கண்டெய்ன்ஸ் 12 புக்ஸ். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் 9th. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டிக்ஷன் ஆஃப் மில்டன். ஸோ டிக்ஷன் அப்படின்னா என்னன்னா தட் இட் இஸ் த சாய்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் words or phrases in a language while writing or speaking. So அதாவது இவர் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ இதுக்காக இவரை வந்து பாராட்டாதவங்களே இல்லை. பிகாஸ் இப்போ நம்ம கூட வந்துட்டு வொக்காபுலரி நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா கூட நம்ம இவருடைய ஒர்க்கை எடுத்து ஒன்றுனா படித்தோம்னாவே போதும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வொக்காபுலரி சான்ஸே இல்லை அப்படி யூஸ் பண்ணிப்பார். ஸோ அதுக்காகவே வந்துட்டு இவரை பாராட்டாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இவருடைய ஸ்டைலும் பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டாத கிரிட்டிசிஸ்டே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக சில ரைட்டர்ஸ் வந்து இவருடைய டிக்ஷனை பாராட்டி சில சென்டென்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். தே ஆர் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீ இஸ் நாட் பிக்சரஸ்கியூ பட் அ மியூசிக்கல் போயட். இவரை வந்து பிக்சரஸ்கியூ மட்டும் இல்லை, ஹீ இஸ் அ மியூசிக்கல் போயட்னு சொல்லி யார் இவரை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால்ரிச். அண்ட் த சென்ஸ் ஆஃப் விஷன் டிலைட்டட் ஹிஸ் இமேஜினேஷன். அதாவது இந்த விஷன் அப்படிங்கிற சென்ஸ் வந்துட்டு இவருடைய இமேஜினேஷனை டிலைட் பண்ணியிருக்கு. ஹாப்பி இட் மேட் ஹிம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாரு. பட் தட் ஆஃப் சவுண்ட் ராப்ட் ஹிஸ் சோல் இன் எக்ஸ்டசி. ஸோ இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா அதர் ஹேலம் சொல்கிறாங்க. அண்ட் காட் கிஃப்டட் ஆர்கன் வாய்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா டில்யர் மில்டனை சொல்கிறாங்க. காட் கிஃப்டட் ஆர்கன் வாய்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் காட் கிஃப்டட் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரைஸ் பண்ணும்போதே தெரியுது ஹீ இஸ் ப்ரைஸ்டு ஃபார் எஸ்பெஷலி ஹிஸ் டிக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் த சப்ளிமிட்டி ஆஃப் மில்டன். ஸோ வாட் இஸ் மீன் பை சப்ளிமிட்டி அப்படின்னு கேட்டோம்னா தட் இட் இஸ் த ஆப்சம். அப்படி படிச்சுட்டு ரொம்ப ஆ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு சப்ளிமிட்டி. ஸோ மில்டனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ இஸ் த மோஸ்ட் சப்ளைம் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ஸ். ஸோ இங்கிலீஷ் போயட்ஸ்லேயே வந்துட்டு மோஸ்ட் சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் கிராண்ட் ஸ்டைல். ஏன் அப்படின்னா இவர் வந்து யூஸ் மேக் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் ஆகட்டும் அண்ட் இவருடைய அந்த இமேஜினேஷனை வந்துட்டு ஒரு ஒர்க்கில் வந்துட்டு இறக்கிறதாகட்டும். ஸோ அண்ட் அந்த தீமை டிசைன் பண்ணுறது அண்ட் அந்த கான்செப்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த சென்டிமெண்ட்டை வந்துட்டு ஒரு இமேஜின் நமக்குள்ளே அதாவது ஹியூமன்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட்ஸை வந்து அந்த இமேஜினேஷனுக்குள்ளே கலந்து கொண்டு வந்து இறக்கிறதாகட்டும் அண்ட் இவருடைய லாங்குவேஜ் அப்புறம் இவருடைய அந்த போயட்ரி இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எவ்ரிதிங் இஸ் இன் ஹையஸ்ட் ஆர்டர். இவர் கூட வந்துட்டு அந்த இன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னா யாருன்னா அது நம்ம ஜான் மில்டன் தான். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய ஒர்க் அவருடைய அந்த தீம்ஸ் ஆகட்டும் செட்டிங்ஸ் ஆகட்டும் இமேஜினேஷன் கான்செப்ட் எது அது எல்லாமே வந்துட்டு எவ்ரிதிங் வில் பி வாட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸால்ட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் ப்ரைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது எல்லாருக்குமே வந்துட்டு ஜான் மில்டன் தான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேத்யூ அர்னால்ட் இவருடைய கிராண்ட் ஸ்டைலுக்காகவே இவரை வந்து ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தட் நோ மேன் எவர் ஹேட் அ ஜீனியஸ் so happily formed for the sublime அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அர்னால்ட் இவரை வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாரு. தட் நோ மேன் எவர் ஹேட் அ ஜீனியஸ் யாருக்குமே அது இவர் முன்னாடி இவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க ஜீனியஸ் அப்படின்னாலே இந்த லிட்ரேச்சரில் அது ஜான் மில்டன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாப்பிலி ஃபார்ம்டு ஃபார் த சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாரு மேத்யூ அர்னால்ட். Thanks for watching. Let's continue the remaining things in our next video session.